சாம வந்து நாங்கள் ஆடி மாதம் வரைக்கும் ஆடி மாதம் வரைச்சா மழை சீரை பெஞ்சானா ரெண்டரை மாதத்தில் வந்துடும். மழை கொஞ்சம் சீர் இல்லாதுன்னுச்சானா மூணு மாதம் பிடிக்கும். நாங்கள் எப்படியானும் பெட்டா இது நான் எனக்கு அந்த இங்கிலீஷில் வராது. பெட்டாசி மாதம் அறுப்போம். அறுத்து அது போல் பணம் கட்டி மாடு வச்சு கட்டும். 50 கட்டு 60 கட்டு வைக்குவோங்க, 30 கட்டும் வைக்குவோங்க. இந்த மாரி கட்டு வச்சு சாம அப்பெல்லாம் பிள்ளை புறா எடுத்துட்டு இது சாம தூத்தி தூத்தி காய வச்சுட்டு ரெண்டு நாளைக்கு காய வைக்கும். அப்பெல்லாம் வீட்டுக்கு வந்து அச்சு மூட்டை பிடிப்பாங்க. தேவைக்கிறப்ப எடுத்துக்கின்னு நாங்கள் எடுத்துங்க சாப்பிட்டு விலைக்கும் போடுங்க. காசு இல்லாத செலவுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு சாமி தான் நல்ல வேலை. 10 மூட்டை 5 மூட்டை ஆகும். நல்லா இருக்கிறவங்களுக்கு அதுக்கு தாங்க நிலம் இருக்கிறவங்களுக்கு 4 மூட்டை 5 மூட்டை ஆகும். ஒரு ஏக்கரா இருந்துச்சுன்னா நல்லா விளைஞ்சிச்சுன்னா 3 மூட்டை இல்லை கட்டி 2 மூட்டை தான் வரும். அதுக்கு என்ன செலவு இல்லை. நாங்கள் கிழவனும் எடுக்கணும், அது கூலி ஆள் வச்சு எடுப்பாங்க. எல்லா காட்டியும் நாங்களே குறைச்சி வச்சு உரம் கூட போடுறாங்க. உரம் காட்டுறது அதுதான் அறுவடை ஆன பிறகு இது மாதிரி வாசல் தான் களம் இல்லை, சிமெண்ட் களம் இல்லை. அது போகிற சாணி போட்டு அது போல் வலிச்சுட்டு நாங்கள் அந்த கட்டை கொண்டு போட்டு மாடு கட்டுவோம். 7 உருவு 2 பணம் கட்டுவாங்க. அந்த ஆணை 7 உருவு இந்த ஆணை இப்படியே சுற்றின்னு வரும். அது மஞ்சிட்டு பிறகு அந்த சாமி எல்லாம் விழுந்துட்டு பிறகு பிள்ளை உதிரி தள்ளிவிடுவோம். தள்ளிட்டு சாமியை எடுத்து ஒட்ட சேர்த்து நாங்கள் தூத்திக்குவோம். சாமையெல்லாம் பிள்ளைலாம் எடுத்து பக்கம் போட்டுட்டு இந்த சாமையெல்லாம் உள்ளியாக சேர்த்து இந்த மரத்தில் தான் சார் வாரி. இந்த மரத்தில் சாமியை வாரி இப்படி 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 தூத்தின்னு போனாங்க வச்சுக்கா, இப்படி தூத்து நீட்டாக இவ்வளோ இந்த அம்மா உட்காந்துக்கிறாங்களோ அவ்வளோக்கும் இந்த இவ்வளோக்கும் நீட்டாக தூத்தின்னு போவாங்க. தூத்தின்னு போனாங்கன்னா இந்த மரத்தில் தூத்தின்னு போய் இந்த மரத்தில் தான் வீசுவாங்க. இப்படி இப்படி அவங்க தூத்திட்டு போயிட்டு பின்னாடி வீசணும். காத்து வந்துச்சுன்னா இந்த மரத்துல தான் வீசணும். இதுல வீசினாக்கா ஒரு பொட்டு கொடுங்காது. அதுல ஏதோ அந்த பொட்டு தூசி அதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மரத்துல வீசினாக்கா அதெல்லாம் போயிடும், சுத்தமாயிடும் சாம நல்லா. அப்புறமா நாங்க வாரி பையில போட்டு கட்டி எத்தனை வந்து காய வைக்கும். காய வச்சாக்கா நல்லா காஞ்சிரும் சாம. ரெண்டு நாள் மூணு நாள் வெயில் நல்லா இப்ப காய வர மாதிரி வெயில் காஞ்சேன்னா 2 நாள்ல நல்லா காஞ்சிரும். எவ்வளவு வருஷனாலும் வச்சுக்கலாம். 30 வருஷம்னா கூட சாமி வந்து எதுவுமே ஆகாது. வேற தானியங்கனாக்கா உழுக்கும் எதுவுமே எதனா ஒண்ணு ஆயிடும், சாமி எதுவுமே ஆகாது. தேவைப்பட்டப்ப எடுத்து நாங்க காய வச்சு இது மாதிரி இப்ப காய வச்சு நல்லா நேமிட்டு கல் இல்லாத குத்துவோம் நாங்க. அது நிறைய கல் இருந்துச்சானா நிறைய நேரம் ஆகும். கல் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா சீக்கிரம் 5 சேர் 1 மரக்காய் ஒரு மணி நேரம் கூட பிடிக்கும் சார். அப்படியே குத்துனா 2 மணி நேரத்துக்கு மேல பிடிக்கும். ஒத்தரை செஞ்சாக்கா 2 பேர் குத்துனாக்கா கொஞ்சம் சீக்கிரமா முடியும். 2 உலக்கே குத்துது இல்ல, அதனால ஒத்தரைனாக்கா கொஞ்சம் லேட் ஆகும். வெயில காய வச்சுதான் குத்தணும் சார். காஞ்சதான் நல்லா வெயில் காஞ்சேன்னா 1 மணி நேரம் காஞ்சிரும். காஞ்ச பிறகு எடுத்துட்டு வந்து குத்துனா நல்லா அரிசாகும். அதை வந்து ஃபர்ஸ்ட் முறை இப்படி போட்டுட்டு குத்திட்டு நாங்க கையில எடுத்து அத ஊதி பாக்கும். இப்ப வந்து அந்த மரத்துல அத படிப்பாங்க. படிச்சு அப்புறமா திணி மறுபடியும் அந்த உரல் போட்டு திணி மறுபடியும் குத்துவோம். குத்துனமாம இன்னும் கொஞ்சம் அரிசி நல்லா ஆகும். அப்புறமா அதுல சாம ஒன்னொன்னே சாம இருக்கும். அதை வந்து இப்ப படிக்கிறாங்கல்ல சார், அது வந்து அரிசி அந்த தவிடு தனியா அரிசி தனியா அது அப்படி பொடிச்சாக்கா தனியா ஆயிடும். தவிடு தனியா போயிடும், அரிசி தனியா இதோ இது போல அது போல வச்சேன்னா அப்புறமா அதை பொடிச்சு எடுத்துட்டு அப்படி தவிடு எல்லாம் கீழே போயிடுதா. அப்புறமா திணி மறுபடியும் அந்த உரல் போட்டு திணி மறுபடியும் குத்துவோம். குத்தணும்னா கொஞ்சம் நல்லா அரிசி ஆகும். அரிசி ஆயிடுச்சுன்னா அப்புறம் இன்னொரு முறை அதே போல படிக்குவாங்க. படிச்சு திணி மறுபடியும் இன்னொரு முறை அதுல போட்டு குத்தணுமானா சுத்தமா அரிசாயிடும் நல்லா. திணி மறுபடியும் இப்ப வரலில் போட்டு அதே போல குத்த போறோம். ரெண்டாவது ரவுண்ட் இது. வலிக்கும் சார் கை கால்லாம், கை உடம்பு வலிக்கும், கை வலிக்கும்.
மறுபடியும் குத்தணுமானா இந்த பாரு நல்லா அரிசி இப்படி இப்படி ஆகும். இதுல கல் இருக்கா சார்? இதுல வந்து இது வந்து நேமன் சாமை, இது வந்து சுத்தமா கல் நிக்காது. நேமரத்துல வந்து கல் ஒன்று ரெண்டு கல் இருந்துச்சுன்னா தண்ணியில் கொட்டி அலசி எடுத்துக்கும். அப்படி நேம்னாக்கா சின்ன 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 அந்த நொய் நொய் கல்லாலாம் அதில் அப்படியே நின்றுடும் மரத்துலே. அப்படின்னா அப்படி நேம்னாக்கா சின்ன கல் சின்ன நொய் நொய் கல்லாம் கல்லில் போட்டு பண்றது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் குத்துறதுக்கு. கல்லில் போடாம குத்தணுமானா கொஞ்சம் கஷ்டம், அது சீக்கிரமா அரிசி ஆகாது. அதுக்கு இதுக்கும் இதுக்கு குத்தி ரெண்டு மடங்கு அதுக்கு ஆகும், பாதி பாதி நேரம் அதிகமாகும். அப்படியே உடைக்காம கல்லில் போட்டு உடைக்காம குத்தணுமானா அது பாதி நேரம். அது இது வந்து கல்லில் போட்டு உடைச்சி குத்தணுமானா நல்லா சீக்கிரமா அரிசி ஆகும் தூவாங்க. இப்ப வந்து எல்லாரும் கல் வந்து வச்சுருக்கிறாங்க, கல்லில் போட்டுதான் உடைச்சிதான் குத்துவாங்க. இந்த குத்து குத்துறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், கஷ்டப்பட்டு தான் குத்தி சாப்பிட்டோம் நாங்கெல்லாம் எல்லாரும். இப்ப கொஞ்சம் கம்மி தான் குத்து, ஏன்னா தான் ரேஷன் அரிசி வந்துச்சு, அதனால கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா குத்துவாங்க. குத்துனா கூட நிறைய குத்த மாட்டாங்க, அரிசி வாங்கிக்கிறாங்க, சாமி விலைக்கு போட்டு அரிசி வாங்கிக்கிறாங்க. இப்ப ரெண்டு முறை படைச்சி போட்டு குத்திட்டோம், இப்ப மூணாவது முறை இப்ப குத்தணுமானா சுத்தமா நல்லா சாமி இல்லாத அரிசி நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. அரிசி நல்லா வெள்ளையாகும் தண்ணியில் போட்டோம்னா. சாமை அரிசி வந்து வடிப்போம், சாதம் வடிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும், உப்புமா செஞ்சா நல்லா இருக்கும். அதுதான் செய்வோம் நாங்க, வேற எதுவும் செய்யறது எல்லாம் அந்த நெல்லரிசி வடிக்கிற மாதிரி தான். அதுவும் அது வந்து வந்து சீக்கிரமா வெந்துடும், வெந்து நல்லா வெந்துருச்சுன்னா வடிக்க முடியாது, அப்படியே தண்ணி எல்லாம் கலக்கி இதாயிடும், பாயசம் மாதிரி கூடி அப்படியே கலந்துக்கும், நல்லா இருக்காது, சாப்பிடவே முடியாது. அப்படி ஆயிடுச்சுன்னா நல்லா நல்லா பல பழம்னு வடிச்சாக்கா சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் டேஸ்டா. நாங்க விலைக்கெல்லாம் அது வரைக்கும் நாங்க செஞ்சு கொடுத்தது இல்லை, நாங்க வீட்டுக்கு தான் செஞ்சு சாப்பிடுவோம், அது போல வெளியிலாம் கொடுக்கல. சாமை சாமையா இருந்தாக்கா அது நல்லா இருக்கல. அரிசி வந்து நொய் நொய்யா இடிஞ்சிடுது, நாங்க வந்து இப்ப இப்படி குத்தனமானா அரிசி இடியாது, நல்லா இருக்கும். மிஷின்ல குத்தினாக்கா வந்து சாதம் வடிச்சாக்கா கொழ கொழான்னு ஆயிடுதான், அது போ அந்த சூடுனால எங்களுக்கு வந்து இப்படி குத்துறது தான் வந்து நல்லா இருக்கும்.